பொய்யாமைக்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் ஆற்று தான் செயல்படுது. உடம்பு பொய், அதுக்குள்ள மெய் இருக்குல்லவா? மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புத சக்தி உதவி உள்ள உடம்புக்குள்ள மனசுக்குள்ள புதஞ்சி இருக்குல்லவா? அதை தட்டி எழுப்பணும்னா புறமாகிய பொய்யை பொய்யாக்க வேண்டும், உமையை நீக்க வேண்டும். அப்போ உமையை நீக்கினால் அங்கே அரிசி இருக்கும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பரை செய்யாமை பொய்யை பொய்யாக்குதல், இந்த பொய்யை பொய்யாக்க வேண்டும். பொய் என்பது இருட்டு, அது பொய் என்பது பாவம், பொய் என்பது அறியாமை, பொய் என்பது காமம், பொய் என்பது அழகு பொருள், பொய் என்பது பொருள், பொய் என்பது எல்லாம் உலகமே பொய் தான். அதே பொய்யாக்க வேண்டும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பரை செய்யாமை செய். எந்த லட்சியத்துக்காக நீ வாய்மையை மேற்கொண்டாயோ, எந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ முயற்சித்தாயோ, அந்த லட்சியம் பொய்யை பொய்யாக்குதல், உடம்பை பொய்யாக்குது. உடம்பு பொய் தான், அதை பொய்யாக்க வேண்டும். அப்போ உள்ள மெய் இருக்கல்லவா? நெல்லுக்கு நெல் என்ற பேருக்கு உமினால் வந்தது. நெல் நீங்கி விட்டால் அரிசி என்ற பேர் வருதல்லவா? அப்போ நெல் என்று சொல்லப்பட்ட உமியை நீக்கினான். உடம்பு என்று சொல்லப்பட்ட காமத்தை தேகம் நீங்கி இருந்தது, உண்மை இருந்தது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்புரை செய்யாமை செய்ய மற்ற அறம் தேவையில்லை. எந்த லட்சியத்துக்காக நீ அறம் செய்தாயோ அது தேவையில்லை, வென்று விட்டாய். இதான் வள்ளுவன், அது பெரிய ரகசியம், அதெல்லாம் புதஞ்சிருக்கும். ஆக உலக மக்கள் எல்லாம் ஒரே அமைப்பு தான். இந்த மாதிரி எல்லாம் ஒரு தத்துவம் இருக்கு. மையோடும் கண்ணியும் மைந்தரும் வாழ்வும் மனையும் செய்ய செந்தி ஐயானின் மாயிகை உருவடி தோட்டம் பட்டம் தான் சொல்வார். ஆக மையாடும் கண்ணியும் மைந்தரும் வாழ்வும் மனமும் செந்தி ஐயானின் மாயிகை உருவடி தோற்றம் மெய்யாய் இருந்தது. நாட்செல்ல நாட்செல்ல வெட்டரும் பொய்யாய் பழங்காதையாய் பொய்யாய் போனது என்ன? ஆக காணுகின்ற உலகம் அத்தனையும் பொய் இல்லை, இல்லை மெய். மெய் என்றால் இது நீடித்திருக்க வேண்டுமல்லவா? ஒரு பெண் அழகாக இருக்கிறான், ஒரு இளம் வாலிபன் அழகாக இருக்கிறான், நீடித்திருக்க வேண்டுமல்லவா? அப்போ பொய்யா மெய்யண்ணா? பொய். அப்போ நடமாடி இருக்கானே, அதுவும் பொய். பேசிகிட்டு இருக்கானே, அதுவும் பொய். செய்துட்டு இருக்கானே, அதுவும் பொய். அப்போ எதைய மெய்யண்ணா? அதனுள்ளேயே ஒரு மெய் இருக்கு, அதுதான் அந்த மெய்யை அறிந்தவன் தான். அந்த மெய் தான் உலகம் என்பது இன்றைக்கு மலர்ந்து கொத்து கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கு, நாளையெல்லாம் பூமியை உதிர்ந்து கிடக்கும். அப்போ கொத்தாக இருப்பது பொய்யோ வீழ்ந்து விட்டது பொய்யோண்ணா? கொத்தாக இருப்பதும் பொய் தான், வீழ்ந்து விட்டதும் பொய் தான். மருவாக இருப்பதும் பொய் தான், மலராக இருப்பதும் பொய் தான். பூவாக இருப்பதும் பூவாக இருப்பதும் பொய் தான், பிஞ்சாக இருப்பதும் பொய் தான், காயாக இருப்பதும் பொய் தான், பழமாக இருப்பதும் பொய் தான். அப்போ எது மெய்யின்னா? இதுக்கு காரணமான ஒன்று எதுவோ அதான் மெய்யின்னா. உடம்பு பொய்யா மெய்யா? பொய் தான். அறிந்தவருக்கு அது மெய் தான். ஊத்த சலரம்படி என் கண்ணம்மா ஒப்பியிருந்தா பாண்டமடி, ஊத்த சலரம்படி என் கண்ணம்மா ஒப்பியிருந்த பாண்டு பார்த்த பேருக்கு ஊத்தலாம். இந்த உடம்பு உப்பில் உடம்பு ஊத்த உடம்பு தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.